வணக்கம் இந்திய நேருப்படி காலை எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம் வங்காளதேச பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்திப்பு இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் விஷச்சாராய சம்பவத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் பட்டப்படிப்பு வரை கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு கள்ளச்சாராயம் விற்பனையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் ஆனால் ஒரு தடவை கூட டேஸ்ட் பார்த்ததில்லை கண்ணுக்குட்டி வாக்குமூலம் பெண் அல்லது திருநங்கை ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கும் செலவில் ரூபாய் ஒரு லட்சம் மானியமாக வழங்கப்படும் அமைச்சர் சி வி கணேசன் அறிவிப்பு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு நாளை நீட் மறுதேர்வு ஏழு தேர்வு மையங்களில் நடக்கிறது தேர்வு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக எட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஆபத்தை உணராமல் உயரமான கட்டிடத்தில் தொங்கியபடி ரீல்ஸ் எடுத்த இளம்பெண் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு சீனா குவாங் மாகாணத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு நாற்பத்தி ஏழு பேர் பலியானதாக தகவல் இனி விரிவான செய்திகளை காணலாம் ஷேக் ஹசீனா இன்று பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்தார் விமானம் மூலம் டெல்லி வந்து சேர்ந்த அவரை வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் நேரில் வரவேற்றார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைந்த பிறகு வெளிநாட்டு தலைவர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு அரசு பயணம் இதுவாகும் இந்நிலையில் ஷேக் ஹசீனா இன்று பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ஆகியோரையும் ஷேக் ஹசீனா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளாா் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து எம்எல்ஏக்கள் செல்வ வேல்முருகன் கோகாமணி ஈஸ்வரன் கியோர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர் இதற்கு பதிலளித்து முதல்வர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இங்கு பேசிய உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததோடு அரசுக்கும் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் தெரிவித்தனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்த மு ஸ்டாலின் அரசு நிச்சயமாக அதை கவனத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் ரூபாய் ஐந்து லட்சம் வைப்புத் தொகையும் அவர்களுக்கு பட்டப்படிப்பு வரை கல்வி கட்டணத்தையும் தமிழக அரசே ஏற்கும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் பின்னர் பேசிய அவர் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளிலும் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரணத் தொகையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூஜை அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் இல்லங்கள் மற்றும் விடுதலைகளில் சேர்க்கப்படுவர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழ வண்ணம் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கவும் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற திரு கோகுல் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட பலியான சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி இருபத்தி ஐந்து ஆண்டு விற்பனை அனுபவம் இருந்தாலும் கள்ளச்சாராயத்தை நான் டேஸ் பார்த்ததில்லை என போலீசிடம் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததாக நூற்று எண்பத்தி பேரில் நூற்று முப்பத்தி பேர்கள் பல்வேறு நகரத்தின் மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் மீதம் உள்ளவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இதனிடையே கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா கண்ணுக்குட்டி தம்பி தாமோதரன் உள்ளிட்ட எட்டு பேர் வரையில் கைது செய்யப்பட்டு உள்ளனர் போலீசார் விசாரணையில் தன் மீது ஏற்கனவே எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஐந்து ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வருவதாகவும் ஒரு சொட்டு சாராயம் கூட குடித்தது இல்லை டேஸ்ட் பார்ப்பது எல்லாம் தம்பிதான் என வாக்குமூலம் அளித்துள்ளார் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக மரக்கான மதன்குமார் கள்ளக்குறிச்சி ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்த சகுந்தலா ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இருவரையும் சேர்த்து கைதானவர்களின் எண்ணிக்கை பத்தாகி அதிகரித்துள்ளது பெண் அல்லது திருநங்கை டிரைவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கும் செலவில் ரூபாய் ஒரு லட்சம் மானியமாக வழங்கப்படும் என்று அமைச்சர் சி கணேசன் அறிவித்துள்ளார் தமிழக சட்டசபையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகள் மீது எம்எல்ஏக்கள் விவாதித்தனர் அவர்களுக்கு பதில் அளித்து அந்த துறையின் அமைச்சர் சி வி கணேசன் தொழிலாளர்களுக்கு விபத்து ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் இந்த அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது முன்பு விபத்து நேரிட்டால் உதவித்தொகை கிடைப்பதற்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போது விபத்து நேரிட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உதவித்தொகை வழங்கப்படுகிறது கரூரில் கட்டுமான தொழிலாளர்கள் இரண்டு பேர் விபத்தில் இறக்க நேரிட்ட அதற்கான நிவாரண உதவித்தொகை ரூபாய் பத்து லட்சம் இரண்டு நாட்களுக்குள் உரியவர்களிடம் வழங்கப்பட்டுவிட்டது இந்த ஆற்றில் இதுவரை இருபத்தோரு லட்சம் தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு கோடி அளவிற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன தனியார் நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணைகளை தமிழக அரசு பெற்று தந்துள்ளது என்று அவர் பேசினார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள ஆயிரம் பெண் அல்லது திருநங்கை ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கும் செலவில் தலா ரூபாய் ஒரு லட்சம் மானியமாக வழங்கப்படும் என்று அவர் அமைச்சர் சி வி கணேசன் அறிவித்துள்ளார் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு நாளை நீட் மறுதேர்வு ஏழு தேர்வு மையங்களில் நடக்கிறது கருணை மதிப்பெண் அளித்ததை எதிர்த்தும் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரியும் மறு தேர்வு நடத்தக்கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் மீது கடந்த பதிமூன்றாம் தேதி விசாரணை நடந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கனு அகர்வால் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கு வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி மறுதேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தாா் அதன்படி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மேகாலயா ஹரியானா சத்தீஸ்கர் குஜராத் மற்றும் சண்டிகர் ஆகிய மாநிலங்களில் ஏழு தேர்வு மையங்களில் தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகளின் கண்காணிப்பில் தேர்வு நடத்தப்படும் என்றும் மறு தேர்வை சுமுகமாக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது காற்றின் வேக மாறுபாடு எட்டு மாவட்டங்களில் காரணமாக இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய உள்ளது அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ய அதிக அளவில் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் இருபத்தை தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் இன்றும் நாளையும் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்றும் நாளையும் தமிழ்நாடு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாளை மறுதினம் தமிழ்நாடு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும் என்று தெரிவித்துள்ளது ஆபத்தை உணராமல் உயரமான கட்டிடத்தில் தொங்கியபடி ரீல்ஸ் எடுத்த இளம்பெண் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது புனேவில் உள்ள ஜம்புல்வாடி என்ற இடத்தில் உள்ள ஒரு பழுதடைந்த உயரமான கட்டிடத்தின் மேல் ஏறிய அந்த இளம்பெண் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் தனது நண்பரின் கையை பிடித்துக் கொண்டு அந்தரத்தில் தொங்கியபடி ரீல்ஸ் எடுத்துள்ளார் சுமார் நூறு மீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் தொங்கியபடி அந்த பெண் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இதுபோன்ற விபரீத விளையாட்டுகளை தவிர்க்க வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்தனர் இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த இளம்பெண் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சீனா குவாங்டாங் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் பலியானதாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது சீனாவின் தெற்கு பகுதியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்கிறது பல்வேறு இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு மண் சரிவுகள் ஏற்படுகின்றன ஆறுகளில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குவாங்டாங் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் பலியானதாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் வரும் நாட்களில் வெள்ளப்பெருக்கு இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது இந்நிலையில் மக்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார் சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் என தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து மருந்து கடைகளில் சில பொருட்களை வாங்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அதன்படி விதிகளை மீறி தனிநபர்களுக்கு அதிக அளவு சானிடைசர் விற்கும் மருந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆல்ககால் மெத்தனாலை மூலப்பொருளாக கொண்ட ஸ்பிரிட் சானிடைசர் ஹேண்ட் வாஷ் ஆகியவற்றை முறைப்படி விற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழாயிரம் மருந்து கடைகளுக்கும் தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது கள்ளக்குறிச்சி அருகே வேத மந்திரங்கள் முழங்கியபடி முதியவர் ஒருவர் மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பன்றுருட்டி பகுதியில் முதியவர் ஒருவர் மது குடிக்கும் வீடியோ பரவி வருகிறது அந்த வீடியோவில் ஒரு முதியவர் மது அருந்து முன்பு வேத மந்திரங்கள் முழங்கி மது குடிக்கிறார் மேலும் மதுவை தீர்த்தம் போல் பூமி தாய்க்கு தெளித்துவிட்டு மது அருந்திய காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது கடலூரில் பொருள் வாங்குவது போல் நடித்து பேனாக்களை திருடி செல்லும் நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது கடலூர் அடுத்த கம்மியம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு புத்தக கடையில் பொருட்கள் வாங்க இரண்டு பேர் சென்றுள்ளனர் அதில் ஒருவர் கடையில் வேலை செய்யும் பெண்ணை பல்வேறு பொருட்களை கேட்டு திசை திருப்பியுள்ளார் அப்போது அவருடன் வந்த மற்றொருவர் கடையில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேனாக்களை ஆடைக்குள் மறைத்து வைத்து திருடி சென்றுள்ளனர் குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பேனா திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி அண்ணா நகரில் பல ஆசனங்களை செய்து பள்ளி மாணவர்கள் அசத்தினர் சென்னை அண்ணாநகர் மேற்கு பகுதியில் ஸ்ரீ சபரிஸ் குருஜி அமைப்பு மற்றும் கோமதி ஆண்டியப்பன் யோகா இயற்கை ஆராய்ச்சி மையம் சார்பில் சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல ஆசனங்களை செய்து பள்ளி மாணவர்கள் அசத்தினர் இதில் நக்கீரர் தமிழ்ச்சங்க தலைவர் ஆர் பாஸ்கரன் செழியன் குமாரசாமி ஜெயஸ்ரீ யோகா குரு கோமதி பேராசிரியர் பொன்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மக்கள் வந்துட்டு அதற்கு ஒரு விழிப்புணர்ச்சி தேவை அப்படிங்கிற சொல்ற சூழ்நிலையை தாண்டி உலகம் முழுவதாக இந்த யோகா நம்மளை ஊடுருவை தான் உண்மை அது வெளிநாட்டில் வெள்ளக்கால நாட்டிலாக இருந்தாலும் சரி நான் உலகம் முழுவதும் ஐம்பது நாடு சிரிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த நியூமராலஜி பிரகாரம் கன்சல்டேஷனுக்காக அண்ணன் உண்மையில் யோகானுடைய நமக்கு அது தேவையா இன்னும் சில பேர் இருக்கிறாங்க நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க எக்ஸசைஸுக்கும் யோகாக்கும் அவங்களுக்கு இன்னும் வேறுபாடு தெரியாமல் சில பேர் பேசுகிறது உண்டு ரெண்டுமே உடம்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தி ஆக்குறதுக்கு தானே அப்படின்றாங்க நினச்சிக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க எக்ஸசைஸுக்கும் யோகாவுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிம்பிள் சிம்பிள் நிறைய வித்தியாசம் இருக்குது யோகாவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது எக்ஸசைஸ் அந்த ஜிம்முக்கு வந்து எக் எக்யூப்மெண்ட்ஸு கண்டிப்பாக தேவை எக்யூப்மெண்ட்ஸு வச்சு செய்கிற எல்லா மேட்டரும் ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலனாக்கா பாடி வந்துட்டு உங்களுக்கு பல்ஜி ஆகிரும் யோகா கலையை வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இடையில கேப்பு விட்டுட்டு ஒரு சின்ன இடைவெளி விட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒண்ணு செய்யாது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று சாத்தை பாக்கியராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் என நிர்ணயிக்காமல் அதனை உயர்த்தி இருபத்தி ஐந்து லட்சமாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று தேசிய அம்பேத்கர் கட்சி நிறுவன தலைவர் நீலபுலி சாத்தை பாக்கியராஜ் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கஞ்சா கள்ளச்சாராயம் மற்றும் விஷச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தமிழக அரசு முற்றிலும் தடுத்து நிறுத்தி ஒழிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் ஆவடியில் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி மத்திய ரிசர்வ் காவல் படை சார்பாக யோகா தினம் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள மத்திய ரிசர்வ் காவல் படை மைதானத்தில் யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மத்திய ரிசர்வ் காவல் காவல்படையின் காவல்துறை துணை இயக்குநர் தினகரன் உள்ளிட்ட மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் யோகா ஆசன பயிற்சியை மேற்கொண்டனர் இதில் பிராணாயமம் நாடி சுத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை அனைவரும் செய்தனர் யோகா செய்வதால் மன அழுத்தம் பதட்டம் உள்ளிட்டவை எளிதில் குறையும் என்று காவல்துறை துணை இயக்குநர் தினகரன் தெரிவித்தார் விருத்தாச்சலம் அருகே திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் இரண்டு பெண்கள் தீயில் விழுந்து படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பரவலூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆணி மாத பௌர்ணமியையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் வரிசையாக வந்து அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்துக் கொண்டிருந்தனர் அப்போது பரவலூர் கிராமத்தைச் சேர்ந்த சாம்பான் என்பவரது மனைவி விஜி அக்னி குண்டத்தில் போது அவருக்கு திடீரென சாமி வந்ததாக கூறப்படுகிறது அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ரம்யா மற்றும் விஜி ஆகிய இருவரும் குண்டத்தில் தவறி விழுந்தனர் இதில் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தீமிதி திருவிழாவில் அக்னிகுண்டத்தில் இரண்டு பெண்கள் தவறி விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் துணை ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் திண்டுக்கல் கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நான்காவது நாளாக ஜமாபந்தி சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் கங்காதேவி தலைமையில் நடைபெற்றது ஆ வெள்ளோடு தாமரைப்பாடி அம்மா குளத்துப்பாடி உள்ளிட்ட கிராம இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமான மனுக்களை ஆட்சியரிடம் அளித்தனர் அதனை பெற்றுக்கொண்ட துணை ஆட்சியர் பொதுமக்கள் மனுக்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதில் திண்டுக்கல் கிழக்கு வட்டாட்சியர் முத்துராமன் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் லதா மண்டல துணை வட்டாட்சியர் தங்கமணி உள்பட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் கேட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள பாலக்கரையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் பரமசிவம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா இருபத்தைந்து லட்சம் மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் சாராயத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இதில் இந்திய வாலிபர் சங்கத்தின் அமைப்பின் முன்னாள் மாவட்ட பொருளாளர் கலைச்செல்வன் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் வீரா தமிழ்மணி உள்ளிட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி வாலாஜாபேட்டையில் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது இதில் மாவட்ட மருத்துவமனை கண்காணிப்பாளர் உஷா நந்தினி தலைமையில் இயற்கை மருத்துவர் சசிரேகா கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலங்களில் மன அழுத்தம் போக்குவதற்கும் சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கான சிறப்பு யோகா பயிற்சி செய்து காட்டப்பட்டது வண்ணாரப்பேட்டையில் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழாவில் கொடியேற்றி வைத்த பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை வண்ணாரப்பேட்டையில் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி கட்சியின் கொடி மூன்று இடங்களில் ஏற்றப்பட்டது இதில் வடசென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் காஜா மொய்தீன் கலந்து கொண்டு கொடியை வைத்தார் இதைத் தொடர்ந்து ஆட்ட ஓட்டுநர்கள் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட தலைவர் பூட்டோ மொய்தீன் மாவட்ட செயலாளர் அசாருதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் உலக யோகா தினத்தையொட்டி தேனியில் பள்ளி மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பள்ளி மாணவர்களுக்கு யோகா பயிற்சி நடைபெற்றது இதில் மழலை மாணவர்கள் வெண்ணிற சீருடை அணிந்து பிராணயமும் சத்ரு ஆசனம் திரிகோணாசனம் ஆகிய ஆசனங்களை கற்றுக்கொண்டனர் ரப்பர் பந்து போல் உடலை வளைத்து கடினமான யோகாசனம் செய்த நான்காம் வகுப்பு மாணவிக்கு தர்மபுர ஆதின மடாதிபதி சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கினார் சர்வதேச யோகா தினத்தையொட்டி தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கல்லூரியில் மாணவர்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது பயிற்சியினை தருமபுரம் ஆதின இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் துவக்கி வைத்து அருளாசி வழங்கினார் அப்போது அவர் பேசும்போது பள்ளிகளில் உடற்பயிற்சிக்கான நேரம் சரிவர ஒதுக்கப்படுவதில்லை மாணவர் பருவத்தில் உடற்பயிற்சிக்கான போதிய நேரம் ஒதுக்கினால் உடல் வளத்துடன் இருக்கலாம் என்று தெரிவித்த அவர் யோகா பயிற்சி நமது உடலையும் மனதையும் காப்பாற்ற என்று தெரிவித்தார் இதில் தாரா அக்ஷரா என்ற நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவியின் ஆசனங்களை பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணம் ரப்பர் பந்து போல் உடலை வளைத்து செய்து காண்பித்தார் பின்னர் மாணவிக்கு ஆதிசரம் சார்பில் தர்மபுர ஆதின குருமகா சன்னிதானம் பதக்கம் மற்றும் சான்றிதழை வழங்கினார் ராணிப்பேட்டை அருகே ஜமாபந்தி மனு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜபேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி மனு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட வருவாய் தீர்வாய அலுவலர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து இணையதளம் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி உத்தரவிட்டார் திருவள்ளூர் அருகே மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேண்பாக்கம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொன்னேரியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் ஒரு லட்சம் பயனீட்டாளர்கள் தவித்து வருவதாகவும் மின்வாரிய பயனீட்டாளர்களின் பாதிப்புகளில் போர்க்கால அடிப்படையில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழக்கங்கள் இட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் வேண்பாக்கம் மின்வாரிய செயற் பொறியாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு அளித்தனர் புதுச்சேரியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றிய நகராட்சி ஊழியர்களுடன் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் அனுமதியின்றி பேனர்கள் வைக்கப்பட்டால் அதனை அகற்ற அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் அரியாங்குப்பம் பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட அரசியல் கட்சி கல்வி நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பேனர்கள் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அகற்றும் பணி நடைபெற்றது அப்போது வீராம்பட்டினம் சாலையில் வைக்கப்பட்டிருந்த கட்சி பேனரை அகற்றிய போது அக்கட்சியினர் நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ராணிப்பேட்டையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு மையங்களில் இருக்கும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியத்தையும் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியத்தையும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் ஒன்று கூடி தமிழக அரசுக்கு எதிராக மாபெரும் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடலூரில் பள்ளி மாணவர்கள் யோகா செய்து அசத்தியுள்ளனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல ஆசனங்களை செய்து பள்ளி மாணவர்கள் அசத்தினர் மேலும் யோகா கலையின் சிறப்பு இயல்புகளையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மீண்டும் செய்திகள் வங்காளதேச பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்திப்பு இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் விஷச்சாராய சம்பவத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் பட்டப்படிப்பு வரை கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு கள்ளச்சாராயம் விற்பனையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் ஆனால் ஒரு தடவை கூட டேஸ்ட் பார்த்ததில்லை கண்ணுக்குட்டி வாக்குமூலம் பெண் அல்லது திருநங்கை ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கும் செலவில் ரூபாய் ஒரு லட்சம் மானியமாக வழங்கப்படும் அமைச்சர் சி வி கணேசன் அறிவிப்பு ஆயிரத்து ஐநூற்று மூன்று மாணவர்களுக்கு நாளை நீட் ஏழு தேர்வு மையங்களில் நடக்கிறது தேர்வு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக எட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஆபத்தை உணராமல் உயரமான கட்டிடத்தில் தொங்கியபடி ரீல்ஸ் எடுத்த இளம்பெண் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு சீனா குவாங்டாங் மாகாணத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு நாற்பத்தி ஏழு பேர் பலியானதாக தகவல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்